வெயிட் கண்ட்ரோல், ரிப்பீட், ஃபார் எவர். ஸோ இஃப் தென் எல்ஸ், வெயிட் அண்டில், ரிப்பீட் அண்டில், ஸ்டாப். வென் ஐ ஸ்டார்ட் அஸ் ஏ கோலன், கிரியேட் கோலன் ஆஃப், டெலிட் திஸ் கோலன். ஸோ ஹியர் வி ஹாவ் அ லாட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். பட் ஸோ ஹியர் இஃப் தென் அண்ட் இஃப் தென் எல்ஸ் ஆல்ரெடி வி ஹாவ் லேர்ன் இன் தி லாஸ்ட் கிளாஸ். ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் தீஸ் ரெஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரோல்ஸ். ஓகே, ஸோ வெயிட். ஸோ பிஃபோர் கோயிங் ஃபார் வெயிட், வி ஹாவ் டு லேர்ன் அபவுட் ஃபார் அவர் லுக். ஓகே, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபார் அவர்? ஸோ பிஃபோர் தட் வி வில் செலக்ட் எ, சாரி ஐ டிடன்ட் ஷேர் மை ஸ்க்ரீன். ஓகேம்மா, ஸோ ஹியர் வி ஹாவ் தி கண்ட்ரோல்ஸ், வெயிட், ரிப்பீட், ஃபார் அவர், இஃப் தென் எல்ஸ், தென் வெயிட் அண்டில், ரிப்பீட் அண்டில், ஸ்டாஃப் ஆல், தென் கிரியேட் கோலன் ஆஃப். ஸோ வி ஹாவ் சச் அ கண்ட்ரோல்ஸ். ஓகே, தென் வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இன் திஸ் கிளாஸ் மீன்ஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் தி see all the control statements. So already we have learned the if then and if then else loop. So today forever, so for that I am taking forever loop. So before that I have to change the background of my cat. So I have to choose a super background for cat. ஸ்கை ஏதாவது இருக்கா? ஸ்கை மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. பேக்ரவுண்ட் ஸ்விம்மிங் பூல் ரூம் டூ. ஓகே, ஸோ மை கேட் இஸ் ரன்னிங் ஆன் தி கேலக்ஸி. ஓகே, ஹியர் ஐ டேக்கன் திஸ் கேலக்ஸிஸ் ஏ பேக்ரவுண்ட், தென் கேட் இஸ் ஏ so this is cat as here my character. So here galaxy is my background. So I'm going to do that forever statement. So here I am promotion. என்ன இது இப்படி வருது? ஒய் பீச் ஆர்ரம் சேஜ்கோன் இதுலயும் வரல, மோஷன் பிளாக்ஸ் வரல. ராகில தானே இருக்கேன். எல்லாருக்கும் லாகின் ஐடி வச்சிருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் யூஸ் எஸ் யுவர் லாகின் ஐடி, கிரியேட் யூ நியூ பில்டிங் பிளாக். இதில் வருது, அதில் வரலையே. ஏன் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணால் வராதா? சூஸ் பேக்ரவுண்ட். I have to choose some background. Okay, then control. I have chosen the forever block. In that forever block I am going to take
mutants. Mutants to on edge bones. Jesus, tell. Okay. என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஆக்சுவலா நான் என்ன பண்ணிருக்கேங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு சூஸ் தி பேக்ரவுண்ட். சும்மா ஒரு அது உங்களுக்கு எப்பயுமே ஒயிட்டா இருந்தா ஒரு போர் அடிக்கும் இல்லையா, அதனால ஐ ஹாவ் சூசன் எ பேக்ரவுண்ட். ஸோ நீங்க என்ன பேக்ரவுண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் வேற பேக்ரவுண்ட் எடுக்கிறேன். இந்த ப்ளூ ஸ்கை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அட கடவுளே என்னாச்சு மேம், அந்த ஸ்ப்ரைட்ங்கறது கிளிக் பண்ணிட்டு பண்ணுங்க. ஆ ஓகே, வெரி குட் வெரி குட். சோ இப்போ பண்ணனும்னா அங்க பாருங்க, இது உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஃபார் எவர் லூப், அதாவது ஃபார் எவர் லூப் அப்படின்னா நான் ஒரு ஒரு லூப்புக்குள்ள ஐ ஹாவ் டிக்ளேர்டு த்ரீ ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன்னு பாருங்க. மூவ் டென் ஸ்டெப்ஸ், அதாவது டென் ஸ்டெப்ஸ் வந்து மூவ் ஆகணும். அதாவது வந்து இந்த எட்ஜில் வந்து அது பவுன்ஸ் ஆகையில என்ன ஆயிடணும் அப்படின்னா ரொட்டேஷன் ஆயிடும். லெஃப்ட் டு ரைட் எனக்கு ரொட்டேஷன் ஆகணும். ஸோ இந்த த்ரீ கண்டிஷன்ஸ் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஐ ஹாவ் கிவன் தி த்ரீ கண்டிஷன்ஸ். என்னென்ன கண்டிஷன்ஸ் பாருங்க. மூவ் ஆகணும், மூவ் ஆகிட்டே இருக்கையில எட்ஜ் வந்துருச்சுன்னா லெஃப்ட்ல எட்ஜ் வந்தால் ரைட்ல திரும்பணும், ரைட்ல எட்ஜ் வந்தால் லெஃப்ட்ல திரும்பணும். ஸோ இந்த இந்த மாதிரி மூணு ஸ்டேட்மெண்ட் ஐ ஹாவ் கிவன் இன் திஸ் லூப். இந்த ஃபார் அவர்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ஃபார் அவர் லூப் வந்து நீங்கள் வந்து அரை மணி நேரம் ஓட விட்டாலும் இதே ஸ்டெப்ஸ் ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் ஒன் ஹவர் ஓட விட்டாலும் இது போயிட்டே தான் இருக்கும். இட் ஓன்ட் ஸ்டாப், இது வந்து ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ப்ரோக்ராம்லேயே நம்ம கண்ட்ரோல். ஆக்சுவலாக நம்ம எப்பயுமே வந்து வி ஹாவ் தி ஸ்டார்ட் பட்டன் அண்டு ஸ்டாப் பட்டன். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இது வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் வித்இன் தி இந்த லூப் வந்து ஓரளவுக்கு எக்ஸிக்யூட் ஆகி வெளியே வரணும் அப்படிங்கிறத ஒரு கண்டிஷன்ஸ் இங்கே இல்லை. ஸோ இதை நீங்கள் முதல்ல லூப் வந்து லூப்புடைய லூப் லூப்னு மேம் சொல்கிறேனே நினைக்காதீங்க. அதாவது என்னென்னா இந்த மூணு ஸ்டெப்பை, ஸோ திஸ் த்ரீ ஸ்டெப்ஸ் ஆர் டிக்ளேர்ட் இன்சைட் தி ஃபார் எவர் பிளாக். ஸோ ஃபார் எவர் அப்படின்னா என்ன அர்த்தம், வாட்டில் போயிட்டே இருக்க வேண்டியதான், எவ்வளோ தூரம் போகணுமோ போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இதை வந்து நம்ம பிரேக் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணோம்னா ஒன்லி நம்ம ப்ரோக்ராமை வந்து ஸ்டாப் பண்ணால் தான் பிரேக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லூப்பு ஃபார் எவர் லூப் அப்படிங்கும்போது நம்ம எந்த லூப் எடுத்துக்கிட்டாலும் அந்த லூப்பில் வி ஹாவ் டு டிசைன், வி ஹாவ் டு டிக்ளேர் அவர் கண்டிஷன். அந்த கண்டிஷன் பிரேக் ஆகிற மாதிரி வி ஹாவ் டு டிக்ளேர். இப்போ நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் டேக்கிங் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸுடைய நேமு அவங்களுடைய அட்ரெஸை நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த லூப் வந்து ஸோ ஜஸ்ட் பிரிண்ட் அட்ரஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட், அட்ரஸ் ஆஃப் நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எனக்கு ஃபைவ் டைம்ஸ் ரன் பண்ணால் போதும். சரியா, அதுதான் வந்து கான்செப்டே லூப்புங்கும் போது. ஒரு இந்த ஸ்டெப்ஸ் வந்து எத்தனை தடவை நம்ம வந்து ரன் பண்ணுவோம், அதாவது வந்து தி ஸ்டெப்ஸ் ஆர் காமன் ஃபார் டென் பீப்புள். அதாவது நான் அஞ்சு ஸ்டூடெண்ட் வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறேன்னு வைங்களேன். அப்பா இப்போ ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ நீட் டு ரெண்டு ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் அண்டு நேர் அட்ரஸ். சரியா, அப்போ எனக்கு என்ன இன்புட் வேணும், I need name of the student, then address of the student. இது ரெண்டும் எத்தனை பேருக்கு வேணும், ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும். ஸோ ஐ ஹாவ் டு எக்ஸிக்யூட் தீஸ் டூ ரெக்யர்மெண்ட் ஃபார் ஃபைவ் டைம்ஸ். ஸோ அதுதான் லூப்போடைய வேலையே. சரியா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இஃப் லூப் நான் சீலே எழுதுறேன். ஃபைவ் ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு ஃபைவ்னு வச்சுக்கிறேன். ஸோ தென் ஐ ஹாவ் டு செக் இஃப், இல்லை ஒயில் லூப் கூட செக் பண்ணிக்கலாம். ஒயில் ஸோ ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ்
இது வரைக்கும் எனக்கு என்ன அடக்கணும் அப்படின்னா இந்த லூப்புக்குள்ள பிரிண்ட் ஆஃப் நேம் ஆஃப் தி நேம் ஆஃப் தி ஐத் நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் ஸ்கேன் அப் பண்ணி வாங்கிக்கணும். நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கேன் அப் பண்ணி வாங்கிக்கணும். சரியா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பட் இது வந்து கரெக்ட் கிடையாது. இந்த ப்ரோக்ராம் நான் சொன்ன லாஜிக்கு கரெக்ட் கிடையாது, பட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அட்ரஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் எல்லாம் ஸ்கேன் அப் பண்ணி ரிசல்ட்டை வாங்கணும். நான் அடுத்து என்ன பண்ணுறேன், ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன் பண்ணிவிட்டு போட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ என்ன ஆகுனா, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட், திஸ் த்ரீ டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரிப்பீட்லி ரன்னிங் ஃபார் ஃபைவ் டைம்ஸ். சரியா? அதுதான் லூப்புடைய கான்செப்ட். ஸோ இந்த லூப் கான்செப்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணத்தான் இந்த கேமிங் கொண்டு போயிருக்கேன். இந்த கேமிங்ல என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ ஐ ஆம் யூசிங் த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ், மூ டென் ஸ்டெப்ஸ் ஆன் எஜ் வந்து ஃபைண்ட் அவுட். இஃப் எஜ் இஸ் ஃபைண்ட் அவுட், த கேரக்டர் வில் ரொட்டேட் தயர் பொசிஷன் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட் டு லெஃப்ட். ஓகே, எந்த இடத்துல அது இதாகுதோ அதை வந்து அது மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ இது மூணும். ஸோ இப்போ நான் என்ன ஆகுது பாருங்க. So it will going like this. Okay. சரி மேம், இது எப்போதான் ஸ்டாப் ஆக, நம்ம ப்ரோக்ராம் மூலமாக அதை ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், ஸோ இட்ஸ் பாசிபிள், நம்ம அது மாதிரி பண்ணலாம். ப்ரோக்ராம் மூலமாகவும் நம்ம இதை ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இது வந்து இந்த கண்ட்ரோலில் நம்ம இப்போ பார்த்தது ஏற்கனவே இஃப் பார்த்துட்டோம், இஃபெல்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நான் ஃபார் அவர் லுப் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒன்றே ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னா வெயிட். வெயிட் கொண்டு நான் இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு ஐ எம் சேயிங் சே வெல்கம் நிஷியா, வெல்கம் நிஷியா ஃபார் டூ செகண்ட்ஸ். சரி, ஓகே. என்ன ஆகுது, டென் ஸ்டெப் மூவ் ஆகும்போது அது என்ன ஆகுது, பிரேக் கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரன் ஆகுது. சரியா? ஸோ ஒரு ஒரு லூப்புக்குள்ள ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அந்த கேம் மூலமாக தெரிஞ்சிட்டோம். இப்போ நீங்கள், நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பேன் அசைன்மெண்ட்டில். ஸோ அந்த எக்ஸசைஸ்க்கு நீங்கள் பேக்ரவுண்டோ வந்து கண்டிப்பாக மாற்றிருக்கணும். அதே மாதிரி கேரக்டர், இந்த கேரக்டர் நீங்கள் வேறு ஏதாவது மாற்றினாலும் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு யூ ஹாவ் டு ரிப்பீட்லி டூயிங் திஸ் ஒன் ஃபார் அவர் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. உங்கள் ஓன் டிசைனை கூட நீங்கள் இதில் காமிக்கலாம். சரியா? ஸோ இது வந்து ஃபார் லூப்புக்கான ஒரு இது. Then I am going for next one. So now in the control la nam enna paathirukom appadina forever paathidom, if paathidom, if then else paathidom. Seriya? Adukapra vandu inda repeat paapom. Okay va? Repeat paakalam. Repeat ku I have to choose this one. So repeat la poite, so what I am going to do, I am going to take this one, move 10 step, then turn 15 degree. Okay, so இப்போ இதை இந்த ரிப்பீட்டையே நான் என்ன பண்ண போறேன், 360 டைம்ஸ் பண்ணுன்னு சொல்லிடுறேன். ரிப்பீட்டடா இட் வில் டேக் தி ஆக்ஷன்ஸ் ஃப்ரம் 1 to 360 டைம்ஸ். இதேவே நீ வந்து ஒரு 500 டைம்ஸ் போறீங்கன்னு வைங்களேன்,
So if you are using 500 times. It will run continuously with your statements. சரியா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை 500 டைம்ஸ் என்ன ஆகும், ரன் ஆகும். சரியா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ரிப்பீட் கண்ட்ரோலுக்கு. ஸோ கண்ட்ரோலில் வெயிட் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து வெயிட் பண்ண சொல்லுவோமா, வெயிட். வெயிட் பண்ணும்போது எனக்கு என்ன செய்யணும்னா சவுண்டு கொடுக்க சொல்லுவோம், கத்திரும் பயங்கரமாக கத்தும். சரி, இப்போ சொல்லுவோம் அந்த மாதிரி வெயிட் 1 செகண்ட்ஸ். அதாவது இந்த இப்போ இந்த வெயிட் பிளாக் இல்லைன்னா என்ன ஆகும் பாருங்க. ஸோ அதோடைய ஃப்ளோவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிரேக் கொடுக்குறோம். ஸோ வி ஆர் பிரேக்கிங் தி ஃப்ளோ ஆஃப் லூப். அதுக்கு தான் என்ன கொடுக்குறோம், அந்த வெயிட்டுங்கிறது கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி ஃப்ளோ ஆஃப் லூப்பை வந்து யூ கேன் ஈஸிலி பிரேக். அது என்ன பண்ணலாம், பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்து யூ கேன் ஈஸிலி பிரேக் யுவர் ஃப்ளோ ஆஃப் லூப். அதை நீங்கள் ஈஸியாக பிரேக் பண்ணிக்கலாம். சரி, அப்போ ஒரு லூப்புக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். லூப்புக்கு வந்து ரிப்பீட் கண்டிப்பாக வேணும், வெயிட் வேணும், அதே மாதிரி ஃபார்எவரும் வேணும். ஸோ இதெல்லாமே லூப்புக்கான கான்செப்ட்ஸ் தான். சரி, ஓகே. வெயிட் அண்டில்னு ஒன்று இருக்கு, அது என்ன மேடம்? என்ன சொல்கிறேன், வெயிட் அண்டில் சொல்கிறேன். அப்போ என்ன அப்படின்னா, நான் வெயிட் பண்ண சொல்கிறேன் பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன்ஸ். ஸோ அது என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ, சென்சிங்கில் போய் நான் சொல்கிறேன் ஒரு ஸ்கி ஸ்பேஸை வந்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணலாம், எனக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபார்எவர் ஸ்பேஸை வந்து கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா எனக்கு என்ன நடக்கணும்னா, ஸோ மூவ் 10 ஸ்டெப்ஸ், டேர்ன் 15 டிகிரி. ஓகே, ஸோ ஈவெண்ட்ஸில் போய் ஹாவ் டு கிளிக் திஸ் ஒன். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கிளிக் பண்ணிட்டா நான் ஒன்றுமே நடக்கலை. ஏன் மேம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா, சரி இந்த பேக்ரவுண்டை மாற்றுவோமா. ஒரு சட்டில் இருக்கிற மாதிரி மாற்றுவோம். ஐயோ, இந்த கலர் இந்த கலர் ஒன்று போல் இருக்கே. ஓகே, ஒரு பார்ட்டியில் இருக்கிற மாதிரி மாற்றுவோம். பட் நான் இதை ரன் பண்ணுறேன், ரன் ஆகுது. பட் இது எதுவுமே மூவ் ஆகலை, ஒன்றும் ஆகலை. ஏன் ஆகலை அப்படின்னா, நான் ஸ்பேஸ் பட்டனை நான் கிளிக் பண்ணவே இல்லை. ஸோ நவ் ஐ ஆம் கிளிக்கிங் ஸ்பேஸ் பட்டன். இப்போ பாருங்க, ஸ்பேஸ் பட்டன் வந்து கிளிக் ஆயிடுச்சு. சரியா, ஸோ நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்து அதுக்குள்ள வந்து வி ஹாவ் டு எக்ஸிக்யூட் சம் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். மீன்ஸ் நம்ம வந்து வெயிட் அண்ட் அன்டில் அதை எடுத்துக்கலாம், அந்த கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். சரியா, அதே மாதிரி ரிப்பீட் அண்டில் அது எப்படி பண்ணலாம், அதுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம், ரிப்பீட் அண்டில் நான் என்ன பண்றேன், ஒரு ஆபரேட்டர் போய்க்கிறேன். அந்த ஆபரேட்டர்ல வந்து இது சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு
பிராசஸிங்ல போய் I'm asking some questions. What's your name? Repeat குடுக்குறோம். Answer equal to ஓகே. அப்போ இது அப்போ எனக்கு என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னா மூவ் ஆகணும், டேர்ன் ஆகணும், தென் சவுண்ட் விடணும். Then starts round. So these three steps will execute when my answer is Mala. Okay. Then even so, even clicked வச்சிருவோம். So then நம்ம background மாத்துவோம். Over access ஒரு colorful background மாத்திக்குவோம். So under water இருக்கும். அது கண்ணே தெரிய மாட்டேங்குதே, இது இருக்கிறதே தெரியலையே. ஓகே, இப்போ இந்த கேரக்டர் வந்து இங்க இருக்குது, நம்ம கிளிக் பண்றேன். சோ வாட்ஸ் யுவர் நேம் கேக்குது. ஐம் ரைட்டிங் மாலா. இது என்ன என்ன ஆகுது? டர்ன் ஆகல. ஸோ மறுபடி மறுபடி இதுவே கேட்குது. சரி ஓகே பண்ணுவோம். சரி ஓகே ரிப்பீட் கண்ட்ரோலில். ஸோ வி ஹாவ் டு கோ ஃபார் ரிப்பீட் அண்டில். ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் என்ன கண்டிஷனுக்கு அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ நம்ம வந்து இப்போ வேணால் இந்த கண்டிஷன் வச்சுக்கலாம் அப்படி போட்டதையே. ஸோ சென்சிங்கில் ஐம் கோயிங் டு ஈ ஸ்பேஸ் வந்து ப்ரெஸ் பண்ணால் ஸோ எனக்கு என்ன நடக்கணும்னா மூவ் 10 ஸ்டெப்ஸ் நடக்கணும், டேர்ன் 15 டிகிரி நடக்கணும். சரியா? சரி ஓகே. இதே வந்து ஆக்சுவலாக இந்த ரூப்பை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேளுங்க. நான் வந்து ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த ப்ரீவியஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். ஸோ ப்ரீவியஸ் ஒன் ஒன்று என்ன அப்படின்னா வெயிட் அண்டில்னு இருந்தது. இது வந்து ரிப்பீட் அண்டில்னு இருக்குது. ஸோ வெயிட் அண்டில்ல அது இப்போ பாருங்கள், இது நான் ஒன்றுமே பண்ணல, ஸ்டாப் பண்ணிடுறேன். கிளிக் பண்ண உடனே ஓட ஆரம்பிச்சிருது. பட் இது எப்போ ஸ்டாப் ஆகும் தெரியுமா? நான் ஸ்பேஸ் கீ கிளிக் பண்ணால் ஸ்டாப் ஆயிரும். ஸோ வென்எவர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ள நீங்கள் என்னெல்லாம் எழுதியிருக்கீங்களோ, ஸோ வாட் எவர் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் யூ ஹாவ் ரிட்டன் இன்சைட் தி லூப் தட் வில் எக்ஸிக்யூட்டட் கண்டினியூஸ்லி அண்டில் த கண்டிஷன் வில் அப்ளை டு ய தோஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போது நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறேன், இந்த ரிப்பீட் அண்டில் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், இது நேராக இந்த கண்டிஷன்லாம் பார்க்காது. ரிப்பீட் அண்டில்னே நேராக அது என்ன பண்ணிடுது, எக்ஸிக்யூஷனுக்கு வந்துடுது. ஸோ இட் வில் எக்ஸிக்யூட் மூவ் 10 ஸ்டெப் அண்ட் டேர்ன் 15 டிகிரி. அது வந்து என்ன ஆயிடுதுன்னா டக்குன்னு வந்து நான் இந்த கண்டிஷனே அது பார்க்கவே இல்லை, நான் எந்த கீயுமே ப்ரெஸ் பண்ணல. ஸோ அது என்ன என்ன ஆயிடுது, அது வாட்டில் ரன் ஆகிட்டே இருக்குது. சரி ஓகே, கண்டிஷன் படி என்ன அப்படின்னா ரிப்பீட் அண்டில் திருப்பி திருப்பி இதே ஸ்டெப்ஸை யூ கேன் எக்ஸிக்யூட் இது வரைக்கும் அப்படின்னா உன்னோட ஸ்பேஸ் கீயை ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும். ஓகே, இது வந்து ரிப்பீட்டுக்கான எக்ஸசைஸ். இதே இதை இதே சேம் ஸ்டெப்ஸு சேம் இது ஐ ஆம் கோயிங் டு யூஸ் தி வெயிட் அண்டில் எடுத்துக்கிறேன். சரி, வெயிட் அண்டில்ல இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே அதே மாதிரி
போட்டுட்டு என்ன பண்ணுறேன் நான் ஒரு சவுண்டு, ஒரே ஒரு சவுண்டு மட்டும் வச்சுக்கிறேன். சரியா? ஸோ இப்போ நான் இந்த இதை வந்து ரன் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கலை. ஏன் நடக்கலை? எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. ஏன் ஸ்டார்ட் ஆகலை? நான் வந்து ஒரு ஸ்பேஸை வந்து நான் கிளிக் பண்ணவே இல்லை. ஸோ என்னுடைய ஒரு நிமிஷம், ஸோ இதில் வெயிட் அண்டிலுடைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு அதே சேம் ஸ்டெப்ஸ் போட்டு காமிக்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஐம் மூவிங் தென் டேர்னிங். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஐம் கிளிக்கிங், கிளிக் ஆனால் அது ஒன்றுமே ஆகலை. இந்த இது பாருங்கள், இந்த கேரக்டர் வந்து மூவ் ஆகலை, ஒன்றும் செய்யலை, அப்படி ஸ்டாப். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிஷியலாகவே இது கண்டிஷனை செக் பண்ணுது. கண்டிஷனை செக் பண்ணி அது ஓகேவா இருந்தால் மட்டுமா, இப்போ பாரு நான் ஏ கீயை ப்ரெஸ் பண்ணுறேன், இட் ஓன் சேஞ்ச். பி கீயை ப்ரெஸ் பண்ணுறேன், இட் ஓன் சேஞ்ச். ஆர் நோ சேஞ்ச். ஸோ நாங்கள் சொல்லியிருக்கிற கண்டிஷன் ஸ்பேஸ் கீயை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான். ஸ்பேஸ் கீயை ப்ரெஸ் பண்ணோன்னா அது என்னாகுது? ஸ்டாப் பண்ணிட்டு தென் ஸ்டார்டிங், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணணும், ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாலும் அது ரன் ஆகலை. ஏன் ரன் ஆகலை அப்படின்னா என்னுடைய கண்டிஷனே அப்ளை ஆகலை. ஐ டிடன்ட் அப்ளை எனி கண்டிஷன் இன் திஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்பேஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிடுறேன். சரியா? ஸோ இதில் என்ன அப்படின்னா, கண்டிஷன் வெயிட் அண்டில்ல, கண்டிஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகும். ஸோ இதே இதை நான் வந்து ரிப்பீட் அண்டில் எடுத்துக்கிறேன். ரிப்பீட் அண்டில்ல த சேம் திங்ஸ் ஐ ஆம் கோயிங் டு அப்ளை. ஸோ அதில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கடைசியாதான் அப்ளை ஆகும், ஸ்பேஸ் கீ பிரஸ் பண்ணனா அது ஸ்டாப் ஆகும். சரியா? ஸோ இப்படிதான் லூப் வந்து இட் வில் எக்ஸிக்யூட்டர். லூப் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா, it can execute with the help of repeat until wait until then wait. So these conditions, wait, repeat, forever, if then, if then else, wait until, repeat until. So இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து ஒரு லூப் கான்செப்ட்ஸ். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் வந்து இந்த கிளாஸில் உட்காந்து பாருங்கள். ஹவு டு டி கலெக்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் யூஸிங் ஸ்க்ராட்ச் கண்ட்ரோல், டிசைன் இஸ் ஸ்கை வித் 50 ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்ப்ரைட் கெட் மூவ் ஆன் தி ஸ்கை ஃபார் அவர், பைத்தான் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் அவுட் தி கிவன் நம்பர் இஸ் டிவிசபிள் பை 7 அண்ட் மல்டிபிள் ஆஃப் 5, then write a python program to check whether the given number is negative, positive or zero. So you can use scratch. இதுங்க மேம் வந்து மூடுல போட்டுருவாங்க அந்த ப்ரோக்ராம்ஸ், அந்த எக்ஸசைஸை. நீங்கள் அதுக்கு இந்த அனிமேஷன் யூஸ் பண்ணியே எனக்கு வந்து பண்ணிவிட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு வேர்டில் பேஸ்ட் பண்ணி அதில் வந்து எனக்கு போட்டு விட்ருங்க. சரியா? ஓகே. போட்டு விட்ருங்க. நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதில் போய் ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. சரியா? ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் வச்சு பண்ணுங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இஃப் யூ ஹாவ் எனி டவுட், இதெல்லாம் தான் லூப்கான கண்ட்ரோல். ஸோ ரிப்பீட்னா யூ ஆர் டூயிங் தி இந்த சேம் ஆக்ஷன்ஸ் ரிப்பீட்லி
then wait now, you can stop the loop process, you can stop the flow of looping. So adukku vandu oru oru second kuduthu neenga and the flow of idha vandu neenga you can interrupt, then wait until abdina. So that is the initially you can check the condition. If the condition is true, then only the all the statements which is written in the inside the loop that can executed. அப்படி இல்லை அப்படின்னா ரிப்பீட் அண்டில்னா அது வந்து ஃபர்ஸ்ட் உடனே ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போயிடும். ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போய் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஃபைனலாக தான் கண்டிஷனுக்கு வரும். இப்போ நீங்கள் கண்டிஷன் அப்ளை பண்ணையில் அது என்ன ஆயிரும்னா ஸ்டாப் ஆகும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், சரியா? ஸோ இதுதான் வந்து இவர் லூப்பில் வரக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸுக்கான கண்ட்ரோல்ஸும் அதுக்கான அனிமேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இந்த கிளாஸில். ஸோ ஓவராலாக நான் வந்து லூப்பை பற்றியும் லூப்பில் இருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான என்ன சொல்கிறது கண்டிஷன்ஸ், எது ரிப்பீட் பண்ணுறது, வெயிட் பண்ண வைக்கிறது, வெயிட் அண்டில் பண்ணுறது, ஃபார் அவர் பண்ணுறது, வெயிட் ஃபார் வேற என்ன ரிப்பீட்டு அண்டில் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஸோ ஃபார் அவர் இஃப் if then if else then if then else, so id ellame so we are using that all the concepts in the all the concepts in the loop, okay va? So adha da nam ipo solligitirukom. So இது ஏதாவது டவுட் இருக்கா? அது போக நான் நாலு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், இது இன்னைக்குள்ளேயே நீங்கள் பண்ணி இதை சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் யூ கன் இது இது ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களுடைய லூப்புடைய என்னென்ன இடத்துல என்னென்ன பிளாக் யூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் எடுத்து வச்சு யூ கன் ஈஸிலி இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் மட்டும் எழுதினா போதும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க. பைத்தான் ப்ரோக்ராம் போட சொன்ன இடத்துல யூ கன் யூஸ் யுவர் பைத்தான் எடிட்டர், அதில் போய் போடுங்க. அனிமேஷன் யூஸ் பண்ண எக்ஸசைஸ்க்கு அனிமேஷன் யூஸ் பண்ணி எனக்கு போட்டு ரெண்டுக்குமான ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு ஷேர் பண்ணிடுங்க, சரியா? ஓகேவா? சரி, ஓகேம்மா. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? எனி யூ ஹாவ் எனி டவுட் ஆன் திஸ்? டவுட் ஏதாவது இருக்கா அதில்? ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமே எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான், சரியா? இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமே இல்லை. ஸோ இஃப் வி ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் எடுத்துட்டோம்னா ஸோ வி கேன் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை எந்தெந்த இடத்துல எந்தெந்த கான்செப்டை அப்ளை பண்ணலாம். அதாவது வி நோ தட் இஃப் லூப் யூஸ் பண்ணுவோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம், வைல் லூப் யூஸ் பண்ணுவோம், ஸ்விட்ச் கேசஸ் யூஸ் பண்ணுவோம், நிறைய இடத்துல நிறைய டெக்னாலஜிஸ், நிறைய கான்செப்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் எந்த சிச்சுவேஷனுக்கு விச் கைண்ட் ஆஃப் கான்செப்ட் இஸ் சூட்டபிள் அப்படிங்கிறத வந்து வி கேன் டிசைட். ஸோ அதுதான் அங்கே லாஜிக். அந்த லைன் ஆஃப் கோடை டிக்ரீஸ் பண்ணணும், லைன் ஆஃப் கோடு லென்த் ஆஃப் த கோடிங் அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் அவர் அதுதான் நம்மளோட ப்ரோக்ராமிங் ஸ்டைல், சரி? அதுதான் ஒவ்வொருத்தவங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்டைல். ஸோ அதுக்கு இதெல்லாம் பேசிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த யூ கேன் ட்ரை யுவர் செல்ஃப், நான் சொல்லி கொடுத்த இந்த இதை யூ கேன் ட்ரை யுவர் செல்ஃப், கோ யுவர் ஸ்க்ராச் லாகின், இன் தட் ஸ்க்ராச் லாகின் யூ கேன் ட்ரை. நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பண்ணுங்க. எப்படின்னா அந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணி ஃப்ரம் வெயிட் டு ரிப்பீட் அண்டில் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரோல்ஸ் பட்டனையும் வச்சு யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் அனிமேஷன். நீங்களே கிரியேட் பண்ணி யூ கேன் எக்ஸிக்யூட், தென் யூ கேன் ட்ரை தி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி லாஜிக் பிஹைண்ட் தோஸ் ஈச் கண்ட்ரோல் பிளாக். அதை நீ கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கண்ட்ரோல் பிளாக்குக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லாஜிக்கை வந்து உங்களோட அனிமேஷன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒன், யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லூப் கான்செப்ட்ஸ், ஈஸியாக புரிஞ்சுக்கும், சரியா? அதனால இந்த நீங்கள் பண்ணுங்க. பண்ணிவிட்டு இஃப் யூ ஹாவ் எனி டவுட் என்னை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். வி கேன் மீட் நெக்ஸ்ட் கிளாஸ், சரியா? அப்போ நான் அந்த நாலு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், ரெண்டு வந்து அனிமேஷன் பண்ணி பண்ணுற மாதிரியும் இன்னும் ரெண்டு வந்து பைத்தான் ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸுக்கான அவுட்கம் இந்த ரெண்டு நாலு எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணி எனக்கு மூடில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மூடில் நேரம் கொஷினை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, யூ கேன் ட்ரை இட். ஓகே, ஸோ கிளாஸை முடிச்சுக்கலாமா? தேங்க்யூம்மா. கிளாஸை முடிச்சுக்கலாமா? உடனே லிஃப்ட் ஆயிட்டாங்க யார்? பூஜா எப்போ எப்போ இருந்திருப்பாங்க போலயே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லணும்.
எல்லாரும் ட்ரை பண்ணனும், ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லணும். ஓகே ஓகே மா, ஓகே. Thank you ma'am. Thank you ma, thank you. Thank you ma. Thank you.